ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு சார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் யமஹாலேருந்து ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது R15 V3 BS6 தாங்க இருக்குது. V4 கிடையாது, V4 M கிடையாது, V3 BS6 தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த வண்டி பற்றிலாம் போட்டு. அதனால் சரி திரும்பி ஒரு கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த வண்டி நான் பார்த்திங்கன்னா எடுத்துட்டு வந்தேன். அண்ட் V3 ஃபேன்ஸ் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சுப்போம். அண்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக நீங்கள் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போட்டு விஷயம் நோட்டீஸ் நான் வரும். இன்ஸ்டாகிராம் கீழ் லிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வெயிட் பண்ணோன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்ஃபார்ம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டினே சொல்லுவேன். ஸோ R15 V3 BS6. ஸோ அந்த வண்டி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த வண்டியோட டாப் பின் தாங்க இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு R15 வீடியோலாம் போட்டு. அதனால் சரி ஓகே, யமஹா இன்ஜின்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு, மேட் பிளாக் வித் சைனி பிளாக் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதாங்க லுக்கு, ஏஞ்சல் லைட். ஸோ TRS பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இன்னொரு V3 வச்சிருக்காங்க, அதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது, அது இன்னும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இந்த V3 எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து வீடியோ எப்படா போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்பாட் பாருங்க, நான் செம்மையாக இருக்கல, ஸ்பாட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் BS6 எக்ஸாஸ்ட் கேட்குறீங்களா? அண்ட் எம்மோட சுவிட்ச் மாதிரியே, கில் சுவிட்ச் மாதிரியே இதுலேயும் நமக்கு வருது கை. மைலேஜ் கிங்குங்க, என்ன தான் டாப் இன் ஓட்டினாலும் மைலேஜ் பார்த்திங்கன்னா பக்காவாக போவோம். பா செம்மையாக இருக்கு கைஸ். ஸோ தரமாக இருக்க போது, டோன்ட் ஸ்கிப் கைஸ். ஸோ கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். அண்ட் V3 ஃபுல் பவர் செக் பண்ணுவோமா இன்றைக்கி. அண்ட் நேக்கடு வண்டியெல்லாம் ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்பவே குட்டியாக இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வண்டியோட வண்டியாக படுத்துடலாம் மாட்டுக்கு. ஃபஸ்ட் கியர் போட்டு கிளம்புவோமா? ஒரு கார் வேறு வருது. கமான் கைஸ், லெட்ஸ் கோ. ஃபஸ்ட் கியர் 42 டே, என்னடா காட்டு மேலே எடுத்துறமா போற? 97 சுத்தமா வின் பிளாஸ்ட் இல்லைங்க. வா டாப் என் கிங்கு, பாப்பா எவ்வளவு போறான்னு. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஃபீல்டு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்காக தானே. போடா அடே போடா. ஆனால் வின் பிளாஸ்ட்டுங்க, மோசமான வின் பிளாஸ்ட்டு. பாருங்க 142 தான் போகுது. ஆப்போசிட்டில் பாருங்க அப்போ வண்டி வருது. இப்போ பாருங்க, ஐயோ தலைவன் பறக்கிறாங்க. 144 செம்ம வின் கிளாஸுங்க, எனக்கு மேலே போக மாட்டேங்குது. அப்போ திரும்பி என்ன பண்ணுவோம், யூ-டர்ன் எடுத்து செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த சைடு போனாலே செம்ம வின் கிளாஸ்டாக இருக்குது. வண்டி வேறங்க, ஸோ வராதுன்னு சொன்னாங்க. பட் பார்த்திங்கன்னா இந்த சைடு வண்டி அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னு தெரியல, ஏன் ஏன் அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மண்டைகளை ஓடிக்கிட்டுருக்கு. V3 தாங்க, இப்படி படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே காற்றை கிழிச்சிக்கிட்டு அப்படியே பறப்பாப்பில். 155 cc தான், மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 155 cc இந்த அளவு பவர் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸு, தாறு மாறு தக்காளி சோறு அந்த மாதிரி தான். ப்ளஸ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 மேலே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தருங்க. 40-ஆ 45 கூட தருவோம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டினா. யூட்டன் அடிச்சிருவோமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போவோம் கைஸ். ஸோ வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டுருக்கு. கன்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? லெட்ஸ் கோ. பார்ப்போம் 150 மேலே கிராஸ் பண்ண முடியுதான்னு. கமான் கமான் மேன், கமான் மேன், V3 யூ கேன் டூ இட். அந்த வின் கிளாஸ்லாம் பறக்குங்க, வின் கிளாஸ் தான் பிரச்சனையே. ஏண்டா நமக்குனே வருவீங்களா?
52 கைஸ், அதுக்கு மேலே போல. ஓகேங்க, ஸோ தரமான கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகுது, ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், அண்ட் இப்படி ஓட்டினா வண்டி பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பின்னாடி வந்துட்டோம் பாருங்களேன். ஐயா அப்போ தாறு மாறான பவர். அண்ட் வீத்ரி கைஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ரீச் ஆகணும் முடிஞ்சளவு உங்களோட முடிஞ்ச ரீச்சை கொடுங்க. அண்ட் 152, ஸோ BS6 மிஷின் 152 போகுது, பட் இதுக்கு மேலேயும் போகும் பிகாஸ் ஆஃப் இன்பிளாஸ்ட். ஸோ டாப்பின் கூட கம்மியாக இருக்கலாம். ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம், இனிமேல் பார்த்தீங்கன்னா பழையபடி கிளம்பிடுவோம் கைஸ். ஸோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கலாம், பட் எந்த வீடியோவாக இருந்தாலும் பார்த்து சேஃபாக எடுக்கணும், ஏன்னா சேஃப்டி முக்கியம், லைஃப்பில் ஒன் டைம் தான் எல்லாமே வாழ போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்சளவு சேஃபாக இருக்கணும், அதுதான் முக்கியம் கைஸ். வீலியோ தான் பார்ப்போமா, அதெல்லாம் அசால்ட்டாக வீலி ஆகுங்க, நமக்கு வீலி பண்ண தெரியாது, எதுக்கு நமக்கு தேவையில்லாதான் பண்ணிக்கிட்டு. ஓகேங்க, டாடா பேட்டை எங்கே எப்படி சேஃபாக போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதான் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், வாய் லைட்டாக உள்ளது எல்லாம் கட்டுக்காதீங்க. ஓகேங்க, லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங், எங்கே எப்படி சேஃபாக போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப், பை பை, லவ் யூ.